இசையமைப்பாளர் இளையராஜாவுக்கு மாநிலங்களவை உறுப்பினர் பதவி வழங்கியது தமிழர்களுக்கு கிடைத்த பெருமை என்று மத்திய தகவல் ஒலிபரப்பு மீன்வளம் கால்நடை பராமரிப்பு மற்றும் பால்வளத்துறை இணையமைச்சர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். புதுச்சேரி யூனியன் பிரதேசத்தில் பயணம் மேற்கொண்டுள்ள அமைச்சர் காரைக்கால் அரசு மருத்துவமனையில் காலரா நோயால் பாதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருபவர்களை நேரில் சந்தித்து நலம் விசாரித்தார். மருத்துவமனையில் ஆய்வு நடத்திய அமைச்சர் சிகிச்சை விவரங்கள் குறித்து மருத்துவர்களிடம் கேட்டறிந்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய மத்திய இணையமைச்சர் எல் முருகன் அரசு எடுத்துள்ள துரிதமான நடவடிக்கையால் காலரா நோய் பாதிப்பு குறைந்துள்ளதாக கூறினார். இதைத் தொடர்ந்து மீனவ பிரதிநிதிகள் கலந்து கொண்ட கூட்டத்தில் அமைச்சர் முருகன் பங்கேற்றார். இன்றைக்கு அத்தனை பேரும் டிஸ்சார்ஜ் ஆகி வெறும் 24 பேர் மட்டும்தான் இன்னைக்கு இங்க ஹாஸ்பிட்டல் இருக்கிறாங்க. அவங்க கூட அதுல 18 பேர் நேற்றைக்கும் இன்றைக்கும் அட்மிட் ஆனவங்க. அதனால அவங்க நம்மளுடைய இந்த சுகாதார பணியாளர்கள் அந்தந்த பகுதிகளிலேயே இன்றைக்கு அந்தந்த குறிப்பிட்ட பகுதிகளில் போயிட்டு இந்த பகுதிகளை கண்டறிந்து எந்த பகுதியில் அந்த கண்டான்மெண்ட் ஜோன் இருந்தது என்பதை அந்த பகுதியில் வீடு வீடாக சென்று மருந்து கொடுக்கறது, வீடு இந்த நகரம் முழுவதும் சுத்தப்படுத்துறது பணிகளை செய்யப்பட்டிருக்கிறது. அதே நேரத்தில் அதிகமான சிவியராக இருக்கிற அந்த நோயாளிகள் அவர்களை வந்து இங்கே ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணி இன்று முறையான மருத்துவம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அரசாங்கம் இந்த சம்பந்தமாக துரிதமான நடவடிக்கை எடுத்துக்கொண்டிருக்கிறது. முன்னதாக காரைக்கால் அம்மையார் ஆலயத்தில் அவர் வழிபாடு செய்தார். இதனைத் தொடர்ந்து காரைக்காலில் பிஜேபி நிர்வாகிகள் கூட்டத்தில் அமைச்சர் பங்கேற்றார். அப்போது செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இசையமைப்பாளர் இளையராஜாவை நாடாளுமன்ற மாநிலங்களவை நியமன உறுப்பினராக மத்திய அரசு நியமித்திருப்பது தமிழக புதுச்சேரி மக்களுக்கும் தமிழ் மண்ணுக்கும் பெருமை சேர்க்கும் விஷயம் என்றார். இளையராஜா அவர்கள் மதிப்பு போற்றுதலுக்குரிய இளையராஜா அவர்கள் ராஜ்யசபா எம்பியாக நியமன எம்பியாக நம்மளுடைய பாரத பிரதமர் நியமித்திருக்கிறார்கள். பிரதமர் மோடி அவர்கள் ஒரு நல்ல ஒரு பதவியை கொடுத்திருக்கிறார். இது தமிழருக்கு கிடைத்த பெருமை, தமிழ்நாட்டுக்கு கிடைத்த பெருமை, தமிழ் மண்ணுக்கு கிடைத்த பெருமை. பின்னர் காரைக்கால் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் அனைத்து துறை அலுவலர்களுக்கான ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது. இதில் காரைக்கால் வளர்ச்சித் திட்டங்கள் மற்றும் காலரா தடுப்பு நடவடிக்கைகள் குறித்து அமைச்சர் எல் முருகன் கேட்டறிந்தாா்.